Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாக ஷாப்போட சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் காஸ்ட் அயன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்க மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோப்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ரைஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த நிறைய குவான்டிட்டி வர மாதிரி பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி சர்விங் வெசல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் கூட ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃப்ளவர் பிரிண்டிங் போட்ட மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய டிஃப்ரெண்டான சைஸில் கூட கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இட்லி பாத்திரம் தான். இதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் டைப்பில் உள்ள இட்லி பேன் இட்லி பாத்திரம் தான், பிஜிஎன் பிராண்டோடது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேட் வந்து இட்லி பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இடியப்ப பிளேட். இதில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இடியப்பம் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வர மேக்ஸிமம் எல்லா இட்லி பாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு அதாவது அந்த இடியப்பத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு பிளேட் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அதோட ஒரு மினி இட்லி பிளேட் கூட கொடுக்குறாங்க. பட் ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடாய் டைப்லேயே வந்து இட்லி பாத்திரம் இருக்குது. ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் இருக்குது மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு வந்து தாராளமாக இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நம்ம வாங்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போ துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி நிறைய டிசைன்ஸ் கூட வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து துணியில் இட்லி ஊற்றினா தான் வந்து பிடிக்கும். ஆக்சுவலி நானுமே அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது அந்தளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப தேடிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியில் ஊற்றுற மாதிரி இட்லி பாத்திரம் வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி இட்லி பாட்டு தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி மினி இட்லியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஆனால் பிளேட் வந்து உள்ளே எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாலு பிளேட் வந்து வச்சுருக்காங்க. இதில் நாலு பிளேட்லேயும் அஞ்சஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரே டைமில் வந்து இது 20 இட்லி எடுக்க முடியும். நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆர்கனைசர் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர் இது எல்லாமே நிறையவே வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி பேங்க் அதாவது உண்டியல் இதிலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே வச்சுருக்காங்க. நார்மலாக மெட்டலில் கூட கிடைக்குது. ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தூக்குசட்டி தான். இந்த தூக்குசட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பால்லாம் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி ஆயிலெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பளத்தட்டு மாதிரி தான், தாம்பளத்தட்டு தான். பட் ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த கொலாண்டர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய ஏதாச்சும் சமைச்சிட்டு இல்லை தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணுறோன்னா இது மாதிரி டிசைன்ஸில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது மாதிரி நெட்டட் பேட்டர்னில் உள்ள லிட்டு கூட ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து கிடைக்குது. அதாவது நம்ம சமைக்கிற பாத்திரத்தை மூடி வைக்கிற மாதிரி சைஸ்லேயும் கிடைக்குது, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்புறமா மூடி வைக்கிற மாதிரி அந்த டிசைன்ஸில் கூட கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டி பாட்டு தான். பட் ஆனால் இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸில் வச்சுருக்காங்க. அண்ட் டிசைன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹண்டி பாட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது, அதாவது ஷேப். அடுத்தது இதுவும் சேம் அதே ஹண்டி பாட்டு தான். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸில் கூட கிடைக்குது. அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தூக்குசட்டி தான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது மாதிரி சோப் ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குது. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நமக்கு சடனாக வந்து உடஞ்சி போகாது, நமக்கு லைஃப் லாங் வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கலெக்ஷன்ஸ் தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அயன்லே வந்து தோசை தவா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த தோசை தவா வந்து பார்த்தீங்கன்னா வுடன் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சடனாக வந்து நமக்கு ஹீட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் அயன் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு வந்து நான் ஐகானில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டி தடுக்கா பேண்ட்லாம் கூட வச்சுருக்காங்க, அதுக்கும் வுடன் ஹேண்டிலே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டான அருவாமனை கூட வச்சுருக்காங்க. ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் சிட்டி லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து அருவாமனை நறுக்கி பழக்கம் இருக்காது. பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அருவாமனை இல்லாமல் நார்மலாக கத்தியில் கட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ பழகிடுச்சு. பட் இதுலேயுமே நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் செஞ்ச குழிப்பணியாரர்கள் தான் 204 ருபீஸ்க்கே வந்து கிடைக்குது. இதே மாதிரி குட்டி குட்டி கடாயெல்லாம் கூட, அதாவது இரும்பில் செஞ்ச கடாய் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணதும் இருக்குது, சீசனிங் பண்ணாத கடாய் கூட வச்சுருக்காங்க. சீசனிங் பண்ணாத கடாயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து சீசனிங் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சீசனிங் பண்ணதாக கூட வாங்கிக்கலாம். அதில் வந்து வேலை கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி, இது மாதிரி சீசனிங் பண்ணாத இரும்பு கடாய் தான். இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெவி வெயிட்டும் இருக்குது, லைட் வெயிட்டு கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயனில் செஞ்ச ஒரு இரும்பு கடாய் தான், 400 ருபீஸ்க்கே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி பாட்ஸ்லாம் கூட இங்கே கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸில் உள்ள கேஸ் பர்னர் தான். இதுலேயுமே வந்து பெரிய சைஸ் பர்னர் இருக்குது, ஸ்மால் பர்னர் இருக்குது, அண்ட் மீடியம் சைஸ் பர்னர் கூட வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடத்தே, அதாவது சர்வோன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்டான சைஸில் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பு சர்வோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் 239 ரூபாய்க்கே கிடைக்குது. நான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்வத்திலே உள்ளே வந்து சலசலன்னு சவுண்டு கேட்கும். பட் இது வரைக்கும் அது மாதிரி டிசைன்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்கல. பட் இங்கே வந்து அதெல்லாம் கூட ரொம்ப சின்ன சைஸ்லேயே வச்சுருக்காங்க. அடுத்ததாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் அடுப்புக்கு யூஸ் பண்ணுற, நம்ம ஏதாச்சும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் போச்சுன்னா கூட நம்ம தனியாக செப்பரேட்டாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய சைஸில் கூட இங்கே கிடைக்குது. இந்த தூக்கு சட்டியில் தாங்க நிறைய டிசைன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வில்லேஜ் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு டீ கொண்டு போவாங்க, வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பட்டு சிட்டி லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாளியில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெரிய தூக்கு சட்டியெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ரைலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மாவுலாம் வந்து அரைச்சோன்னா கூட அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தூக்கு சட்டியெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பிலே செஞ்ச தோசை கரண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெவி வெயிட்டாகவே இருக்குது. ஸோ கையில் பிடிக்கும் போது நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது மாதிரி தூக்கு சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் கூட அரைச்ச மாவு, மிளகாப்பொடி, டிஃப்ரெண்டான ஃப்ளவர்கள்லாம் வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸரோல் டைப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைலே வந்து சின்ன சைஸ் கேஸரோல். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸரோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான பிராண்டட் கூட வச்சுருக்காங்க. பிஜியான், மில்டன், ப்ரெஸ்டீஜ், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பிராண்டட்ஸ் கூட கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1212 ரூபாய்க்கு கிடைக்குது.
அடுத்ததாக இடியப்ப கட்டை, அதாவது முறுக்கு அச்சு இடியப்ப நாளி அது மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஒரு இடியப்ப கட்டை தான். ஸோ அதுலேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன். நீங்கள் உட்டனில் செஞ்ச இடியப்ப கட்டை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறுமனை ஒரு சில, இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடியப்ப கட்டையில் வெறும் இடியப்பம் செய்கிற மாதிரி அந்த அச்சு மட்டும்தான் இருக்குது, இது மாதிரி வாங்காதீங்க. முறுக்கு நீங்கள் வாங்குற அந்த இடியப்ப கட்டையோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார், அதாவது அந்த சிலர்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துகிட்டே இருக்கும், அது மாதிரி இல்லாமல் நல்ல ஃபினிஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ படும்போது இஞ்சியில் வந்து கிரேட் பண்ணுறதுக்குள்ள கிரேட்டர் தான். ஸோ இதிலே வந்து பிஜிஎன் பிராண்டோடது இருக்குது, நார்மலாக அன்பிராண்டட் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஒரு ஜல்லடை தான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜல்லடை மட்டும் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்டான ஜல்லடை வந்து கொடுக்குறாங்க. அதாவது அரிசி, அப்புறமா ஆட்டா, மைதா இது மாதிரி ஜலிக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான அந்த பிளேட் வந்து கொடுக்குறாங்க. உட்டன் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்டன் ஜார் அண்ட் இஞ்சியெல்லாம் இடிப்போன ஏலக்காதத்தில் அந்த மாதிரி மரத்தில் செஞ்ச அந்த உரல், நிறைய இந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.